வணக்கம் நண்பர்களே. இன்டெலக்ட், INTELECT, இன்டெலக்ட் நாம் மென்டல் பவர் ஆர் ரீசன், அறிவு புரிந்து கொள்ளும் திறன், த எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டு திங்க் இன் அன் இன்டெலிஜென்ட் வே, புத்தி அறிவாற்றல் அறிவு, ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க. சி இஸ் எ கிரேட் இன்டெலக்ட், ஹி இஸ் எ கிரேட் இன்டெலக்ட். அவர் ரொம்ப புத்திசாலித்தனமானவர், புத்திசாலித்தனம் உடையவர். அவங்க அந்த மாதிரி ஒரு பெண்ணும் ஆணும் அந்த மாதிரி வர்றது, அவங்ககிட்ட ரொம்ப புத்திசாலித்தனம் இருக்கு. ஷி ஹேஸ் எ கீன் இன்டெலக்ட், ஹி ஹேஸ் எ கீன் இன்டெலக்ட். அவர் ரொம்ப புத்திசாலித்தனம் கொண்டவர் அந்த மாதிரி சொல்கிறது. புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக இருக்கணுங்கிற ஒரு தேவை கிடையாது. இந்த இன்டெலக்ட் இஸ் நாட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப், அது ஒன்றும் அந்தளவுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப் அந்த மாதிரி வர்றது. அவருடைய புத்திசாலித்தனம் இந்த வேலையில் தோற்று போச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஹிஸ் இன்டெலக்ட் இஸ் வேஸ்டட் ஆன் திஸ் ஒர்க், இந்த வேலையில் அவருடைய புத்திசாலித்தனம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, பயன் பலன் அளிக்கல அந்த மாதிரி வர்றது. எப்பயுமே 20 வயசில் நம்ம யார் பேச்சும் கேட்க மாட்டோம். நம்ம மனசில் என்ன விருப்பம் இருக்கோ அதுதான் போகும். அப்பா பேச்சு, அம்மா பேச்சு, வாதியார் பேச்சு, யார் பேச்சும் கேட்க மாட்டோம். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை தான் செய்வோம். 20 வயசில் 30 வயசில் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சிடும். 30 வயசில் தான் அறிவே வரும். 40 வயசில் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு வந்துடும். அட் 20 த வில் ரூல்ஸ், அட் 30 த இன்டெலக்ட், அட் 40 த ஜட்ஜ்மெண்ட். 20 வயசில் நம்ம விருப்பம் என்னவோ அதை தான் செய்வோம். 30 வயசில் அப்போ தான் வாழ்க்கைனா என்ன ஏது, அப்பா பட்ட கஷ்டம், அம்மா பட்ட கஷ்டம், அது எல்லாமே தெரியும். 40 வயசில் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு வந்துடும். அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை செய்யாத, இதை செய்யாத, நான்லாம் முன்னாடி பார்த்துட்டேன், நான் பார்க்காதது தான் நீ பார்த்துற போறியா. அட் 40 த ஜட்ஜ்மெண்ட். இன்டெலக்ட், அறிவு, புத்தி, அறிவாற்றல், அறிவு, புரிந்து கொள்ளும் திறன், வெரி எஜுகேட்டட் பர்சன். நன்றி நண்பர்களே.